வணக்கம் பிள்ளைகளே, நாங்கள் இந்த வீடியோவில் பார்க்க போகிறது மாகாண கல்வி திணைக்களம் வடமாகாணம் நடத்திய தரமைந்து புலமை பிரிச்சைக்குரிய முன்னோடி பிரிஞ்ச ரெண்டுக்குரிய பகுதி ஒன்றுண்ட மீதி வினாவை பார்க்க போகிறோம். ஒன்றிலிருந்து 15 வினாக்கள் விளங்கப்படுத்தப்பட்டிருக்கு. அந்த வீடியோ ஐக்கிய தமிழ் ரெசிபியில் இதுக்கு பார்த்து கொள்ளலாம். இப்போ நாங்கள் இன்றைக்கு பார்க்க போகிறது 16 to 20 வரையான 5 வினாக்களை பார்க்க போகிறோம். 16வது வினாக்கு போவோம். தரப்பட்ட கட்டத்தில் 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11 ஆகிய எண்களை பயன்படுத்தி நிரலாகவும் நிலையாகவும் கூட்டுத்தொகை 21 வருமாறு வெற்று கூடுகளை நிரப்பினால் ஏ என்ற இடத்தில் வரும் என்றார். அப்போ நாங்கள் இதை என்ன செய்யணுமெண்ட விடையோடு தான் ஒப்பிட்டு பார்க்கணும். முதலாவது விட 7, நம்ம 7 நாங்கள் ஏ என்ற இடத்துக்கு முதல்ல போடுவோம். ஏ என்ற இடத்துக்கு 7 போடுவோம், சரிதானே? ஏ என்ற இடத்துக்கு 7 போட்டோம் என்று சொன்னால் ஏ என்ற இடத்துல 7 என்றைக்குள்ள இதில் 9, இதில் 5. அப்போ கூட்டும்போது 21 பேர் தாண்டு பார்க்கணும். 9 × 16, 16 இந்த 5 கூட்டினோம்ண்டா 21. அடுத்து இதில் 4 போடுங்க, இதில் 1 போடுங்க, இதில் 11 வரும், 11 இதில் 6 வரும். இப்போ இதையும் கூட்டி பார்ப்போம். 4, 11, 15, 15, 6, 21. அடுத்து இதில் 8 போடுங்க, இதில் 3 போடுங்க, இதில் 10 போட்டு பாருங்கள். இதை கூட்டினாலும் 13, 13, 13, 8, 21. அப்போ இந்த நிரல்கள் 21 வருது. ஆனால் இனி ஒன்றை பார்க்கணும், நிறையை பார்க்கணும். நிறையிலையும் சரியாக 21 என்ன செய்யணும், வர வேணும். இப்போ நிறை அன்றைக்குள்ள இது முதலாவது நிறை, ரெண்டாவது நிறை, மூன்றாவது நிறையும் பார்க்கணும். அப்போ நாங்கள் இதில் 4, 9 கூட்டணும். 4, 9, 13, 13, 8 கூட்டினோம்னா 21 வரும். 11, 18, 18 கூட்டினோம்னா 21, அதுவும் சரி. 6, 5, 11, 11 கூடனா 21. அப்போ முதலாவது விடையே பொருந்தது. அப்போ நாங்கள் முதலாவது விடைய கீழே கோடிடலாம். அப்போ முதலாவது விடை சரியான விடையாக அமையும். அடுத்த கேள்வி போவோம். 17வது கேள்வி, ஆகிய எண்களில் நடுவில் உள்ள இலக்கங்களை பெருக்குதல் மூலம் கிடைக்கும். அப்போ நடுவில், அதாவது நடுவில் இதில் 3 தந்திருக்கு. இந்த 3 எண்ணிலையும் நடுவில் உள்ள எண்ணை பெருக்கும் போது, நடுவில் இதில் இருக்கிற நடுவில் இருக்கிறன் 6, இதில் 3, இதில் 4. அப்போ இதை பெருக்கும்போது வாரன்னு கேட்டு. அப்போ இதில் இது 6, இதில் 3, இதில் 4. இப்போ நாங்கள் முதல் 6யும் 3யும் பெருக்கணும். 6, 3 உங்களுக்கு தெரியும், 18 4ஆல் பெருக்கணும், 4ஆல் பெருக்கணும் தெரியும் உங்களுக்கு. பெருக்குவோம், ஏன்னா 4, 8, 32 எத்தனை மீதி, 3 மீதி, 4, 1, 4, 4 அந்த ஒரு மீதி என்ன, அந்த 3 மீதியை கூட்டினா 4, 1, 4 அந்த 3 மீதியை கூட்டினோம்ட்டா 7. அப்போ 72 விடையாக அமையும். அப்போ 72 விடை எது, 3வது விடையாக அமைகின்றது. இப்போ 3வது விடையங்களை கூடுறோம். அடுத்த கேள்விக்கு போவோம். 18வது கேள்வி, இவ்வுருவில் எத்தனை மேற்பரப்புகள் உள்ளனன்று கேட்டிருக்கு. அப்போ இதில் பாருங்கள், இது 1, இதில் 2, இதில் 3. அப்படி இதில் 1, 2, 3, இதில் 1, 2, 3, இதில் 1, 2, 3. அப்போ எத்தனை, இதில் 3, இதில் 3, இதில் 3, இதில் 3, மூணாங்கு எத்தனை, 12 வருமே, 12 பேரும். அதோட இன்னும் ஒரு 2 விடும்ப நாங்கள் ஜெயிக்கணும். முதண்டா இந்த இதில் பார்ப்போம். வெளியில் தெரியுது எங்களுக்கு, முன்பக்கத்தோடு தெரிகிற மாதிரி பின்னுக்கு மொண்டு இருக்கும். இப்போ அது 2 கூடனா 14 விடியாக அமையும். 2வது வரும். அடுத்த கேள்வி 19, மாரி காலத்தில் மீனவர்கள் கடலுக்கு செல்ல மழை தடையாக அமைகின்றதோ, செல்ல மழை தடையாக அமைகின்றது. ஏனெனில் மாரி காலத்தில் அநேக நாட்களில் மழை பெய்யும். மாரி காலத்தில் அநேக நாட்களில் மழை பெய்யும். இன்று மார்கழி மாதம் 18ஆம் தேதி கமல் கடலுக்கு செல்லவில்லை, எனவே கூட்டு நிச்சயமாக மழைதான் காரணமா? மழை பெய்ததா அல்லது பெய்யாததோ அல்லது கூற முடியாது. அவர் சில நேரம்
மழை இல்லாமலும் இருக்கலாம், அவர் தன்னுடைய தேவைக்காகவும் என்ன எங்கேயாவது போகிறதால அவர் அங்கே கடலுக்கு போகாமட்டிருக்கலாம், இல்லாட்டி மழை பெஞ்சிருக்கலாம், பெய்யாமலும் விடலாம், இல்லை வேறு காரணம். அப்போ இதை நாங்கள் கூறலாலே கூற முடியாது. அப்போ பாருங்கள், திருப்பி மாரி காலத்தில் மீனவர்கள் கடலுக்கு செல்ல மழை தடையாக அமைகின்றோம். சில நேரம் தொடர்ச்சியாக மழை பெய்ந்தால் நாங்கள் கடலுக்கு போகலாது, ஏனெனில் மாரி காலத்தில் அநேக நாட்களில் மழை பெய்யும். இன்று மார்கழி மாதம் 18ஆம் தேதி, அநேக நாட்கள் என்று சொல்லேக்குள்ள அதில் சில நாள் என்ன பெய்யாமலும் இருக்கும். மழை 18ஆம் தேதி கமல் கடலுக்கு செல்லவில்லை, எனவே இன்று நிச்சயமாக மழை பெய்யுமா? முதலாவது விட பெய்யாதா கூற முடியாது, கூற முடியாது. அவர் வேறு காரணங்களாலேயும் போகாமல் விட்டிருக்கலாம். அப்போ மூன்றாவது விட வேறு. அடுத்த 20ஆவது, இந்த வினாவோடு நாங்கள் நிறைவு செய்வோம். மீதி 21லிருந்து 25 வினாவையும் அடுத்த முடிவரும் உங்களுக்கு போடுவேன். இப்போ 20ஆவது வினா, ஒருவர் தனது மாத சம்பளத்தில் அரை பங்கை உணவுக்கு செலவழித்தார். இப்போ இதான் அவருடைய மாத சம்பளம் என்று சொன்னால், இதில் அரைவாசிய உணவுக்கு, அப்போ இதை உணவுக்கு செலவழித்தார். சில அரைவாசி நான் ரெண்டாயிரம் பேச அரைவா மீதியின் அரைப்பங்க உடைக்க, இதில் மீதியாக இருக்கிற இதில் உண்டை உடைக்க எடுக்கிறேன், உடைக்கு சில. பின்னர் மிகுதியாக இருந்த பணத்தில் கால் பங்கை மருந்து செலவிடும். காலண்டைக்குள்ளே உங்களுக்கு நாளில் உண்டு, அப்போ நாலு பிரிக்கணும், இதை நாலு துண்டாக பிரிக்கணும். அதில் மருந்து செலவுக்கு செலவு காவாஜி, அதாவது நாலில் ஒன்று தான் காவாஜி. அப்போ இதில் உண்டு மருந்து செலவுக்காக செலவழிக்க, அப்போ இது மருந்து செலவுக்காக வெறும் ஒரு துண்டு செலவிட்டு. பின் மிகுதியாக இருந்த தொகை 9000, அந்த மூன்று துண்டும் 9000 குறைக்கிறது, அதாவது 9000 என்று சொல்லப்படும். இந்த துண்டு, இந்த துண்டும், இந்த துண்டும், இந்த துண்டும், இந்த மூன்று துண்டு 9000 என்றால் ஒரு துண்டத்தினே குறிக்கும் 3000 குறிக்கும். அப்போ இந்த மருந்து செலவுக்கு அவர் 3000 செலவழிச்சுப்பார். அந்த சின்ன துண்டு தான் ஒரு துண்டு 3000 அண்டைக்குள்ளே 9000 3000 பன்னீராயிரம். அப்போ இந்த இவ்வளவும் 1000000 இருக்குது, இவ்வளவும் 1000000 இருக்குது. இது 1000000 அண்டை, இந்த ரெண்டும் சேர்த்து இந்த துண்டையும் இந்த சேர்த்து 12 24000 வெறும் இது அவருடைய என்ன உணவுக்காக செலவிட்டு 24000. அப்போ இது இந்த அரைவாசி 24, இந்த அரைவாசி வேறு கடலில் போகிறோம் பாருங்கள், இந்த அரைவாசி 24000 ரூபாய், இந்த உடைக்காக 1000000, இந்த இதுவில் மூன்று பங்கு 9000 என்று சொல்லிக்குள்ளே ஒரு பங்கு 3000 குறிக்கும். இப்போ 3000 மருத்துவ செலவு, அப்போ மொத்தமாக இவ்வளோத்தையும் கூடினா 48000 ரூபாய் அவர் என்ன செய்திருக்கிறார், மாத சம்பளம், அவரின் மாத சம்பளம் 48000 காணப்படும். எனவே இந்த கேள்வியோடு இந்த கூடிய நிறைவடைகின்றது. மீதி வினாக்கள் உங்களுக்கு போடப்படும். ஓகே, பாய்.